கண்ணா கவனிங்க, திஸ் இஸ் ரூபி தெரசா. தீர்க்க எடுத்துக்காட்டு 3.7. இங்கிலீஷ் மீடியத்தை விட்டுட்டேன், அதை வச்சு ரைட்டா. இப்ப இங்க பாருங்களேன், இங்கதான் செமிகோலன் இருக்கு. சோ இங்க ஃபுல்லா ஒண்ணு, இது ஒண்ணு. ஆனா இதுல என்ன அப்படின்னா, ரெண்டு சமன்பாட ஒரே இதா கொடுத்துட்டாங்க. அதனால முதோ நம்ம இத பிரிச்சு எழுதிக்கணும் டிகன், புரியுதுங்களா? முத எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, கவனி டிகன், இத எடுத்துக்கலாம். இத ரெண்டையும் வச்சு முத ஒரு சமன்பாடு பண்ணலாமா? எக்ஸ் பை ரெண்டு மைனஸ் ஒன்னு சமம் y பை ஆறு பிளஸ் ஒன்னு, சரியா? அடுத்தது எதை ரெண்டையும் எடுத்துக்கலாம்னா, இதையும் இதையும் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இப்ப நான் போட்டு காட்டுறேன், இதுவும் சரிங்களா, இதையும் எடுத்துக்கலாம் ரைட்டா. இல்ல அப்படின்னா இங்க பாருங்க, இது ரெண்டையும் கூட எடுக்கலாம், இது ரெண்டையும் கூட எடுக்கலாம் ரைட்டா. ஆனா நான் எதை எடுக்க போறேன் அப்படின்னா, இந்த இந்த பச்சை கலர்ல கொடுத்துருக்கேன்ல, அதை தான் எடுக்க போறேன், சரிங்களா? இப்ப கவனிங்க, எக்ஸ் பை ரெண்டு மைனஸ் ஒன்னு ஈக்குவல் டு ஜெட் பை ஏழு பிளஸ் ரெண்டு. அடுத்தது y பை மூணு பிளஸ் z பை ரெண்டு ஈக்குவல் டு 13. முத மூணு சமன்பாடு ஆகிச்சாங்க. இப்ப இத நம்ம கரெக்டா திட்ட வடிவுல எழுதிக்கலாம். இப்ப இதுல என்ன பண்ணணும், குறுக்கு பெருக்கல். புரியுதடி கண்ணு, நான் இந்த முதோ இதையும் இதையும் எக்ஸையும் ஜெட்டையும் ஈக்குவேட் பண்ணிருக்கேன், ஒய்யும் ஜெட்டும் பண்ணுனாலும் பண்ணலாம், புரியுதுங்களா? இப்ப உங்க புக்ல இப்படிதான் கொடுத்துருக்காங்க, நான் டைம் இருந்துச்சுன்னா இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணி காட்டுறேன். அடுத்தது, ஏன்னா எக்ஸாம் ஹால்ல டவுட் வந்துடக்கூடாது, அதுக்காக தான் அதையும் சொல்லிடுறேன் நான். இப்ப இது மீசியமா எடுக்கணும். அப்ப என்ன வரும், எக்ஸ் மைனஸ் இது 1/1 அர்த்தம். அப்ப தொகுதியை ரெண்டால பெருக்கனா பகுதியும் ரெண்டால பெருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப ரெண்டுன்றது பொதுவா இருக்குதா? இப்ப இங்க ஓ ரெண்டு ரெண்டு டிவைடட் பை ரெண்டு ஈக்குவல் டு அதே மாதிரி தான் இங்கே குறுக்கு பெருக்கல். இங்க என்ன வரும், ஒய் பிளஸ் ஓர் ஆறு ஆறு, இங்க கீழே ஆறு இருக்கிறதா இருக்காது இல்லையா, அப்ப டிவைடட் பை ஆறு. மறுபடி இதுல குறுக்கு பெருக்கல் சரியா, என்னது ஆறு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு இந்த ரெண்டு இங்க இல்லையா, இப்ப ரெண்டு பெருக்கல் ஒய் பிளஸ் ஆறு. வேணும்னா புரிதலுக்காக இப்படி போடுமே, இந்த ஈக்குவல் டு சைன் மறைஞ்சிருது, அதனால போட ரைட்டுங்களா? புரியுதா? புரியுது. இப்ப சிக்ஸ் இன்டு எக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் ஆறு பெருக்கல் எக்ஸ் ஆறு எக்ஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆறு ரெண்டு பன்னெண்டு ரைட்டா ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கல் ஒய் சரியா டிக்கண்ணு, ரெண்டு ஒய் பிளஸ் ரெண்டு ஆறு பன்னெண்டு சரியா. இப்ப என்ன பண்ணிக்கலாம், ஆறு எக்ஸ் இந்த ரெண்டு ஒய் இங்க கொண்டு போயிடலாமா? அப்ப என்ன வரும், மைனஸ் ரெண்டு ஒய் ரைட்டா. இங்க என்ன இருக்கு, பன்னெண்டு. இந்த மைனஸ் பன்னெண்டு வலது கை பக்கம் RHS வரும்போது என்ன பன்னெண்டா மாறும், பிளஸ் பன்னெண்டு. அப்ப RX மைனஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு 24. இதை எதால வகுக்கலாம், ரெண்டால வகுக்கலாம் இல்லைங்களா? அப்ப ரெண்டால வகுக்கிறோம்னா இங்க டிவைடட் பை ரெண்டு டிவைடட் பை அது போட்டும் செய்யலாம், இல்ல டைரக்டா செய்யறதுனால செஞ்சுக்கோங்க. 3X புரியுதுங்களா, 3 2 6 மைனஸ் ஓர் கண்ணு புரியாதவங்க இப்படி போட்டுக்கோங்க, டிவைடட் பை ரெண்டு டிவைடட் பை ரெண்டு டிவைடட் பை ரெண்டுன்னு போட்டுக்கோங்க. 3 அப்ப ஒரு நிமிஷம் கேப் வேணும், டிவைடட் பை ரெண்டு டிவைடட் பை ரெண்டு டிவைடட் பை ரெண்டு. அப்ப இங்க என்ன வரும், 3X இங்க மைனஸ் இந்த ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வரும், ஒய் இங்க என்ன வரும், ஓரன் ரெண்டு 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 நாலு அப்ப 12.
ஃபர்ஸ்ட் சமன்பாடு கிடைச்சிருச்சாடா கண்ணா? கிடைச்சிருச்சா கிடைக்கலையா? இந்த ரெண்டை இப்படி போட்டுக்கலாம். அதே மாதிரி அடுத்தது குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்கலாமா? இங்க ஏற்கனவே இது போட்டது தான். அதனால எக்ஸ் மைனஸ் ரெண்டு டிவைடட் பை ரெண்டு ஈக்குவல் டு, இதுவும் குறுக்கு பெருக்கல் சரியா? செட் பிளஸ் ரெண்டேழு பதினாலு மீசிமா என்ன அது ஏழு குறுக்கு பெருக்கல். அப்ப தொகுதி பகுதி ரெண்டையும் ஏழால பெருக்கிறோம். அப்ப இங்க என்ன வரும்? பதினாலு பை ஏழுன்னு வரும். ஏழு ஏழுன்றது பொதுவா இருக்கிறதுனால இங்க எழுதியும். இப்ப இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்கலாமா? பெருக்கலாமா பெருக்கூடாது? ஏழு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கல் செட் பிளஸ் பதினாலு. அப்ப ஏழு பெருக்கல் எக்ஸ் ஏழு எக்ஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஏழு ரெண்டு பதினாலு. என் கூடவே சொல்லிட்டு செய்யுங்க, திரும்ப திரும்ப சொல்றேன், செஞ்சு பாரு. நீ அப்படியே ஃபுல் மார்க் வாங்குறியா இல்லையா? ரெண்டு இன்டு செட் ரெண்டு செட். ஆனா ஸ்கூல்ல இதை விட நான் ஏதாவது சொல்லுவேன். இது சாப்ட்வேர்ல செய்யறதுனால ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல நடத்த முடியல. ரெண்டு இன்டு பதினாலு ரெண்டாங்கு எட்டு ரெண்டோன் ரெண்டு. இப்ப இத மாறிகள் இந்த பக்கம் வச்சுக்கலாமா? அப்ப ஏழு எக்ஸ் இந்த பிளஸ் ரெண்டு செட் இந்த பக்கம் வரும்போது என்ன வரும்? மைனஸ் ரெண்டு செட். இந்த ரெண்டும் செட்டு போடும்போது வித்தியாசப்படுத்துற மாதிரி போடும். இங்க என்ன இருக்குது? பிளஸ் இருபத்தி எட்டு. இந்த மைனஸ் பதினாலு ஆர்ஹெச்எஸ் வலது கை, இது இடது கை பக்கம் இருக்குது, வலது கை பக்கம் எல்ஹெச்எஸ்ல இருக்கிறது ஆர்ஹெச்எஸ் வந்துச்சுன்னா பிளஸ் பதினாலு. அப்ப இங்க என்ன வருது? ஏழு எக்ஸ் மைனஸ் ரெண்டு செட் ஈக்குவல் டு, இத கூட்டினோம்னா என்ன வரும்? எட்டு ரெண்டும் பத்து பன்னெண்டு மிச்சம் ஒன்னு நாலு, ரெண்டை ஒன்றையும் கூட்டம் மூணு மூணு ஒன்னு நாலு. இது ரெண்டாவது சமன்பாடு. அடுத்தது மூணாவது, புரியுதுங்களா? அதான் பத்தியா இங்க ரெண்டு இப்படி போட்டுக்கணும், அப்பதான் புரிஞ்சுக்கணும். இப்ப குறுக்கு பெருக்கல் அதே மாதிரி. இது என்ன? அது ரெண்டு ஒய் பிளஸ் மூணு செட் ரைட்டுங்களா? அடிக்கண்ண இது மூணால பெருக்கலாம். மூ ரெண்டு ஆறு இது ரெண்டையும் சரியா? ஈக்குவல் டு பதிமூணு. அப்ப இந்த ஆறு அங்க போயிடுமா? அப்ப ரெண்டு ஒய் பிளஸ் மூணு செட் ஈக்குவல் டு பதிமூணு இன்ட்டு ஆறு. அப்ப ரெண்டு ஒய் பிளஸ் மூணு செட் ஈக்குவல் டு மூவாறு பதினெட்டு மிச்சம் ஒன்னு ஓர் ஆறு 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 ஒன்னு ஏழு எழுபத்தி எட்டு. இது என்னது? மூன்றாவது சமன்பாடு. இப்ப இதுல பாருங்களேன், இதுல எக்ஸ் ஒய்னு வருது, இதுல எக்ஸ் செட்னு வருது, இதுல என்ன வருது? ஒய் செட்னு வருது. இப்ப ஏதாவது ரெண்டை எடுக்கணும். எப்போதுமே இந்த கெழு ஒண்ணு வர்ற மாதிரி இருக்கிறத சூஸ் பண்ணா நமக்கு ரொம்ப எளிமையா இருக்கும், புரியுதுங்களா? அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த ஒன்றாவது சமன்பாடை, புரியுதுங்களா, ரெண்டால பெருக்கிறேன். இந்த ஒன்றாவது சமன்பாடை என்ன பண்ணிக்கிறேன் நான்? இங்கேயே பெருக்கிக்கலாம் இல்லாட்டி ரெண்டால பெருக்கிறேன். இங்க போட்டுக்கிட்டா ஒன்றாவது சமன்பாடு பெருக்கல் ரெண்டு, ஏன்னா இங்க கேப் இல்ல. அதனால ஒன்றாவது சமன்பாட்டை எதால பெருக்கிற? ரெண்டால. ஏன் கண்ணு ரெண்டால பெருக்கிற? இங்க ரெண்டு ஒயின்னு இருக்குதா? இங்க பெருக்கினா என்ன வரும்? மைனஸ் ரெண்டு ஒயின்னு வரும். அப்ப எனக்கு கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், அதுக்காக அப்படி சூஸ் பண்றேன். அப்ப மூ ரெண்டு ஆறு ஆறு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு. அப்ப இது எத்தனாவது சமன்பாடா வச்சுக்கலாம் நம்ம? அஞ்சாவது சமன்பாடா வச்சுக்கிறேன். இது என்ன பண்ணலாம்? இங்க எழுதலாம், புரியுதுங்களா? இது என்ன பண்ணலாம்? எழுதிக்கலாம். இங்க இல்ல, இங்கேயே எழுதி நீ சால்வ் பண்ணணும்னாலும் ரைட், ஆனா கொஞ்சம் கேப் விட்டு எழுதணும், புரியுதுங்களா? அதனால நான் என்ன பண்றேன், நல்லா கவனிங்க அடிக்கணும். மைனஸ் ரெண்டு ஒய் இங்க செட்டுக்கு இடம் விட்டுருங்க, இல்ல அப்படின்னா பூஜ்ஜியம் போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு இருபத்தி நாலு. இப்ப இங்க இதுல எக்ஸ் இல்ல, அப்ப ஜீரோ பிளஸ் ரெண்டு ஒய் பிளஸ் மூணு செட் ஈக்குவல் டு எழுபத்தி எட்டு. இது எத்தனாவது சமன்பாடு? ஐந்தாவது சமன்பாடு. இது எத்தனாவது சமன்பாடு? மூணாவது சமன்பாடு. இந்த ரெண்டு சமன்பாட்டையும் நீங்க என்ன பண்ண போறீங்க? குறிகள் எப்படி இருக்கு? வேற வேற குறியா இருக்கா? அப்ப கூட்டுறோம். இது ரெண்டையும் என்ன பண்றோம்? நம்ம கூட்டுறோம். அப்ப இது என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இங்க என்ன கிடைக்கும்? புரியுதுங்களா? இங்க பூஜ்யம் தேவையில்லை, வேணும்னா போடலாம் ஆனா தேவையில்லை, அது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த இடத்துல பூஜ்யம் தேவையில்லை, இது வந்து புரிதலுக்காக போடுறது. இப்ப இங்க பூஜ்யம் போட்டீங்கன்னா மறுபடியும் இன்னொரு ஸ்டெப் போறோம், என்ன போடுறேன்? பிளஸ் பூஜ்யம் பிளஸ் மூணு இசட்
ஈக்குவல் டு இப்ப இது ரெண்டையும் கூட்டுங்க, 8 2 10 12 மிச்சம் 1 10 ரைட்டா 102. இப்ப இத ப்ராப்பரா எழுதி rx plus 3 இல்லாட்டி இப்படியே கூட வச்சுக்கோங்க, இல்லாட்டி இதை இப்படியே கூட வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம், இப்ப இத என்ன பண்ணணும் அப்படினா டிவைடட் பை 3. ஏண்டா கண்ணா, மூன்றாம் வாய்ப்பாடு பொதுவா இருக்கு. அப்ப மூணால வகுத்தோம்னா என்ன கிடைக்கும், 2 3 6, அப்ப 2x. இது பூஜ்யம் வேணும்னா அப்படியே வச்சுக்கோ, ஏன்னா நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும், அதனால நான் அந்த பூஜ்யத்தை அப்படியே வச்சுக்கிறேன். பிளஸ் இஸ் ஏன்னா மூணால வகுக்கிறோம், புரியுதா புரியலையா? இங்க டிவைடட் பை 3 அர்த்தம் டிகன்னு, வேற ஒண்ணும் கிடையாது. இது தேவையில்லை, போட தேவையில்லை. இங்க என்னது, 3 9 மிச்சம் 1 12, நாமும் 12. இப்ப நமக்கு கிடைச்சிருச்சா? கரெக்டா கரெக்ட்லி. இப்ப இங்க என்ன பண்றோம், ரெண்டாவது சமன்பாடை கொண்டு வந்து எழுத போறோம், புரியுதுங்களா? இது சமன்பாடு 6 கூட வச்சுக்கோங்க, இது என்னன்னு வச்சுக்கலாம், சமன்பாடு 6. இப்ப ரெண்டாவது சமன்பாடை இங்க கொண்டு வந்து எழுதுறோம், 7x, புரியுதுங்களா, பிளஸ் 0. இங்க y இல்ல, தெரியுதா? அப்ப நம்ம 0 இல்லாம இங்க எழுதிக்கலாம்ன்றது புரியுதா புரியலையா? ரைட்டா, இப்ப 0 இல்லாம மிஸ் செய்யிட்டா, வெரி குட். இங்க புரிதலுக்காக போடுங்க, மத்தபடி என்ன தேவையில்லை நமக்கு, 0 தேவை இல்ல. அப்ப என்ன எழுதிக்கலாம் நம்ம இங்க, 3x 2x 2 3 6 2x plus z equal to 3 9 நாமும் 12. இது எத்தனாவது சமன்பாடு, 6வது சமன்பாடு. இங்க x உம் z உம் இருக்கா? இங்க என்ன இருக்குது, 7x இருக்குது. இங்க என்ன இருக்குது, மைனஸ் 2z இருக்கு. அப்ப இந்த 6வது சமன்பாட்டை நம்ம எதால பெருக்கிக்கலாம், 2ஆல பெருக்கிக்கலாம். இந்த 6வது சமன்பாடை எதால பெருக்கிக்கலாம், 2ஆல பெருக்கிக்கலாம். பெருக்கினா என்ன டிகன் கிடைக்கும், 4x. இங்க எழுதிக்கலாமா இல்லாட்டி, 6வது சமன்பாடு பெருக்கல் 2, இது வேணாம் டிகன். இப்ப என்ன வரும், நல்லா கவனிக்கணும், ஆனா தப்பு பண்ணிடக்கூடாதீங்க, இல்லாட்டி இங்க எழுதிக்கிட்ட கூட அங்க கொண்டு போய் எடுத்து எழுதிக்கலாம், புரியுதா? என்னது, 4x plus 2z equal to 4 2 8 3 2 6. இதை இங்க கொண்டு போய் எழுதிக்கலாமா, 4x plus 2z equal to 68. சரியா டிகன்? இப்ப இந்த ரெண்டு சமன்பாடும் என்ன பண்றோம், கூட்டுறோம், புரியுதுங்களா? இந்த ரெண்டு சமன்பாடையும் நம்ம என்ன பண்ண போறோம், கூட்டுறோம், கூட்டல். இப்ப இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். 7x plus 4x எத்தனை எக்ஸ் டிகன்னு, 11x. இப்ப இத கூட்டுங்க, 10 மிச்சம் 1 110. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 110 பெருக்கல்ல இருக்கிற 11 இந்த பக்கம் வந்தா வகுத்தல். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 11 11 11 11 11. அப்ப என்ன கிடைக்குது, 10. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன டிகன் வந்துருச்சு, 10. இப்ப இத வந்து நம்ம பிரதியிடணும், எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், பிரதியிடணும். எதுல பிரதியிட்டா நமக்கு எளிமையா இருக்கும் அப்படின்றத பாருங்க, நான் முதல் சமன்பாடையே எடுத்துக்கிறேன், புரியுதா? எக்ஸ் ஈக்குவல் டு 10 எதுல, 1 பிரதியிட, 1 பிரதியிட சப்ஸ்டிட்யூட் பண்றோம், ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப என்ன அர்த்தம், 3. புரிதலுக்காக வேணா மறுபடி எழுதிட்டு அப்புறம் பிரதியிடுங்க, தப்பு பண்ணிடாதீங்க. 3 × 10 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 12. இந்த மைனஸ் ஒய் எங்க கொண்டு வந்துடலாமா, அப்ப பிளஸ் ஒய் ஆகுமா? 3 × 10 என்ன அடிக்கணு, 30. இந்த பிளஸ் 12 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், கேரி ஓவர் ஆகும்போது மைனஸ் 12. அப்ப 30ல் 12 போச்சுன்னா எவ்வளவு, 18. ரைட்டா டிகன்? ஈக்குவல் டு ஒய். ஒய்யோட மதிப்பு தெரிஞ்சிருச்சா, தெரியுதா தெரியலையா? அடுத்தது நம்ம இத என்ன பண்ணலாம், ஒய்யோட மதிப்பை இப்ப பாருங்க, இது சமன்பாடு 1. புரிதலுக்காக ஒரு பாக்ஸ் 1 போடுறேன் டிகன், உங்களுக்கு வேற கலர். இங்க சமன்பாடு 1 இருக்கா, அடுத்தது இங்க சமன்பாடு 2 இருக்குதா, இருக்கா இல்லையா? அடுத்தது இங்க சமன்பாடு 3 இருக்கா, ரைட்டா?
எதுல வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா எளிமையா, இப்ப எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் எனக்கு எளிமையா இருந்துச்சு இல்லையா, அடுத்தது எனக்கு செட் ரைட்டுங்களா, இதுலயும் போடலாம் இதுலயும் போடலாம் ரைட்டா, எதுல வேணாலும் போடலாம். எனக்கு நான் இதை எடுத்துக்கிறேன், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ரெண்டு ஒய் புரியுது என்னது எழுதணும் டிகன், ஒய் ஈக்குவல் டு புரியுதுங்களா, இல்ல எக்ஸ சப்ஸ்டியூட் பண்ணியும் செட்டு கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணலாம் இதுல, எக்ஸ சப்ஸ்டியூட் பண்ணியும் செட்டு கண்டுபிடிக்கலாம், இல்ல ஒய்ய சப்ஸ்டியூட் பண்ணியும் செட்டு கண்டுபிடிக்கலாம். எக்ஸ சப்ஸ்டியூட் பண்றது இன்னும் எளிமை இல்லையா, அதனால எக்ஸ் ஈக்குவல் டு பத்து என்பதை ரைட் அடிக்கணும். ஒய்ய சப்ஸ்டியூட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் இல்ல, எதுல இதுலயே கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்ல இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம் ரைட்டா, இதுல பண்ண முடியாது இதுலதான் பண்ணணும் நம்ம புரியுதா. எக்ஸ் ஈக்குவல் டு பத்து என்பதை இப்ப இதுல இருந்துதான் எக்ஸ கண்டுபிடிச்சோம் நம்ம ரைட்டுங்களா, எக்ஸ் ஈக்குவல் டு பத்து என்பதை எதுல இரண்டில் பிரதியிட, இரண்டில் பிரதியிட அப்ப என்னது ஏழு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இசட் ஈக்குவல் டு நாற்பத்தி ரெண்டு, ஏழு பெருக்கல் பத்து மைனஸ் ரெண்டு செட்டை என்ன பண்ணிடுறேன் நான் இந்த பக்கம் கொண்டு வரேன் ரைட்டா, இடது கை பக்கம் இருக்கிறது வலது கை பக்கம் வருது, எல்ஹெச்எஸ்ல இருக்கிறது ஆர்ஹெச்எஸ், இந்த பிளஸ் நாற்பத்தி ரெண்டு இங்க என்ன வரும் மைனஸ் நாற்பத்தி ரெண்டு சரியாடிக்கணும். அப்ப என்னது ஏழு பத்து எழுபது, எழுபது மைனஸ் நாற்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு ரெண்டு ரைட்டா. இப்ப இதுவும் அப்படிதான் கழிக்கும் போது நல்லா கவனிக்கணும் நம்ம, தப்பு பண்ணிடக்கூடாது, எப்போதுமே இது வந்து எட்டு அப்படின்னு கிடைக்கும் புரியுதுங்களா, எட்டு ரெண்டும் பத்து ரைட்டா. அடுத்து இங்க என்ன இருக்கும் ஆறு, ஆறுல நாலு போச்சுன்னா மீதி ரெண்டு சரியா, ரெண்டு செட் ஈக்குவல் டு இருபத்தி எட்டு, அப்ப செட் ஈக்குவல் டு இருபத்தி எட்டு பை ரெண்டு, அப்ப என்னது செட் ஈக்குவல் டு பதினாலு புரிஞ்சுதா, புரியுத புரியலையே, இது எக்ஸ் ஈக்குவல் டு பத்து என்பதை இப்ப மதிப்பு கிடைச்சிருச்சா, என்னென்ன தீர்வு என்ன நம்ம சொல்லணும், எனவே எக்ஸ் ஈக்குவல் டு பத்து கமா ஒய் ஈக்குவல் டு பதினெட்டு கமா செட் ஈக்குவல் டு பதினாலு எடுத்து எழுதணும் தீர்க்கணும், அது ரொம்ப முக்கியம், இதுக்கு தனியா ஒரு மார்க். இப்ப இங்க எக்ஸ் ஈக்குவல் டு பத்துன்றத போட்டோமா, இதையே நம்ம கவனி ஒய்ய சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கல, இப்ப இதுல ஒய்ய சப்ஸ்டியூட் பண்றேன் நான் புரியுதா, ஒய் ஈக்குவல் டு அதுக்காக கண்ணி இது கணக்கு முடிஞ்சிருச்சு, ஒரு இது ஒய் ஈக்குவல் டு பதினெட்டை எதுல மூன்றில் பிரதியிட, அப்ப ரெண்டு பெருக்கல் பதினெட்டு பிளஸ் மூணு இசட் ஈக்குவல் டு எழுபத்தி எட்டு, ரெண்டு எட்டு பதினாறு மிச்சம் ஒன்னு முப்பத்தி ஆறு, ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு, அடுத்து என்னது மூணு இசட் ஈக்குவல் டு எழுபத்தி எட்டு இசட், அப்ப மூணு இசட் ஈக்குவல் டு எழுபத்தி எட்டு கழித்தல் முப்பத்தி ஆறு, அப்ப மூணு இசட் ஈக்குவல் டு எட்டுல ஆறு போச்சுன்னா ரெண்டு, ஏழுல மூணு போச்சுன்னா நாலு, இப்ப செட் ஈக்குவல் டு நாற்பத்தி ரெண்டு பை மூணு புரியுதுங்களா, ஓர் மூணு மூணு புரியுதுங்களா, ஓர் மூணு மூணு மிச்சம் ஒன்னு பன்னெண்டு, நாமும் பன்னெண்டு வந்துருச்சு அடிக்கணும் பதினாலுன்னு புரியுதா புரியலையா, அதனால தாராளமா இப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதுலயே அப்படிதான் டைம் ஆயிடுச்சு, இப்ப இதுல என்ன பண்ண இதுவும் இதுவும் ஈக்குவேட் பண்ணலாமா, நம்ம இது ரெண்டையும் எப்படி கண்ணு இத கணக்கு முடிஞ்சிருச்சு, இந்த ப்ளூ கலர்ல போட்டிருக்கிறதெல்லாம் அடிஷனல் ஒர்க், ஒய் பை ஆறு கூட்டல் ஒன்னு ஈக்குவல் டு செட் பை ஏழு கூட்டல் ரெண்டு புரியுதுங்களா, அதனால இது என்ன வரும் ஒய் பிளஸ் ஆறு பை ஆறு ஈக்குவல் டு இங்க என்ன வரும் செட் பிளஸ் பதினாலு பை ஏழு, அப்ப அதே மாதிரி குறுக்கு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஒய் பிளஸ் ஆறு ஈக்குவல் டு ஆறு பெருக்கல் செட் பிளஸ் பதினாலு, இப்ப இதுல ஒரு சமன்பாடு வரும் புரியுதுங்களா, புரியுதா புரியலையா ரைட் அடிக்கண்ண, அப்ப இந்த சமன்பாடுலயும் வச்சு நமக்கு செய்யலாம், அப்ப என்ன வரும் ஒய் இசட்னு வரும் நமக்கு புரியுதுங்களா, இதுல என்ன வருது ஒய் இசட்னு வரும் வேற ஒண்ணும் கிடையாது ரைட்டுங்களா புரியுதா, இங்க கடகடன் போகணும் ஏழு ஒய் பிளஸ் நாற்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு ஆறு இசட் பிளஸ் எண்பத்தி நாலு, அப்ப ஏழு ஒய் மைனஸ் ஆறு செட் ஈக்குவல் டு எண்பத்தி நாலு மைனஸ் நாற்பத்தி ரெண்டு டைம் ஆயிடுச்சு, ஏழு ஒய் மைனஸ் ஆறு செட் ஈக்குவல் டு என்னது நாற்பத்தி ரெண்டு சரியாடிக்கண்ண நாற்பத்தி ரெண்டு, இப்ப இது ஒரு சமன்பாடா வந்துருச்சா, இது மூணாவது சமன்,
இப்ப என்ன ஆகும், இதுவும் yzல இருக்குது இதுவும் yzல இருக்குது, புரிஞ்சுதுங்களா? அப்ப இத ரெண்டு இத வச்சு yz கண்டுபிடிச்சிட்டு இந்த y-ய